வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். 1964 தொடங்கி தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவில் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்பட்டது. அமெரிக்காவிலோ கோதுமை அபரிமிதமான விளைச்சல். கூடுதலாக விளைந்த கோதுமையை அவர்கள் கடலில் கொட்டி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் வேறு வழியின்றி நேரு தன் இறுதி நாள்களில் அமெரிக்காவோடு PL 480 என்னும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதாவது, மிக கூடுதலான விலைக்கு இந்தியா கோதுமையை வாங்கி கொள்ளும் என்பதுதான் அந்த ஒப்பந்தம். அப்படியும் கூட அந்த உணவு பஞ்சத்தை தீர்த்துவிட முடியவில்லை. தமிழ்நாட்டிலோ இந்திய எதிர்ப்பு போராட்டமும் 65 கொழுந்துவிட்டு எரிந்தது. எல்லா உணவு கடைகளிலும் மிக நீண்ட வரிசைகளில் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு 67 தொடக்கத்தில் மறுபடியும் ஒருமுறை மக்கள் நீண்ட வரிசையில் நின்றார்கள். இப்போது உணவு வாங்குவதற்காக அல்ல, தேர்தலில் வாக்களிப்பதற்காக மக்கள் வாக்களித்தார்கள். காங்கிரஸ் தோல்வியடைந்தது. நன்றி, வணக்கம்.